ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் வாய்ஸ் தமிழ் சேனல். நாம் எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்திருப்போம். நமக்கு தெரிந்த சர்வாதிகாரி இத்தர் மாத்திரமே. ஆனால் இத்தரை தாண்டியும் ஒரு சர்வாதிகாரி இருந்திருக்கிறான் என்றால் நீங்கள் உங்களால் நம்பவே முடியாது. அவரை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறது கலிகுலா. இவர் ஒரு ரோம பேரரசர் ஆவார். இவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி. இவர் பெண்களை கொலை செய்தும் கற்பழித்தும் பாலியல் துன்புறுத்திலும் மக்களை மிகுந்த அவமானத்திலும் நடத்தினார் என்று வரலாறு கூறப்படுகிறது. இவ்வாறு கலிகுலாவை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். நாம் கலிகுலாவை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலயமா நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலிகுலா கிபி 37 கிபி 41 வரை ரோம பேரரசராக இருந்தவர். இவர் மிகவும் புகழ்பெற்ற ரோம தளபதி ஜெர்மானிகஸுக்கும் அகஸ்டஸ் அரசரின் பேத்தியுமான மூத்த அகிரிப்பேனாவுக்கும் மகனாவார். கலிகுலா ரோம ராஜ்யத்தை ஆளும் முதல் அரசு குடும்பத்தில் பிறந்தவர். இந்த அரச மரபு வழக்கமான முறைப்படி ஜூலியோ கிளாடியன் வம்சம் என்று அறியப்பட்டது. கலிகுலா பிறந்து 2 பிறகு ஜெர்மனிகஸின் மாமாவும் வளர்ப்பு தந்தையுமான டைப்ரியசு அகஸ்டஸுக்கு பின்னர் ரோம பேரரசராக கிபி 14 பட்டமேற்றார். ஜூலியஸ் சீசரின் பெயர் கொண்டு காலிய சீசர் என்று பெயரிடப்பட்டாலும் இவர் கலிகுலா என்று அடைமொழியை பெற்றார். இவ்வாறு அழைத்த எல்லோரும் இவர்கள் ஜெர்மனியாவில் முகாமிட்டிருக்கும் போது இவரை கலிகுலா என்று அழைக்க ஆரம்பித்தனர். ஜெர்மனிகஸு கிபி 19 இறந்து பிறகு அவரின் மனைவியும் கலிகுலாவின் தாயுமான அகிரிப்பேனா தனது 6 ரோமுக்கு திரும்பி வந்தாள். அங்கு அவருக்கு டைப்ரியஸுடன் ஒரு கசப்பான பகைமை உருவானது. இந்த பகைமை அவரின் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் அழித்தது. எஞ்சியது கலிகுலா மட்டுமே. இந்த கிளர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் தனது வளர்ப்பு தாத்தாவின் அழைப்புக்கு இணங்க கலிகுலா கிபி 31 காப்ரி என்கின்ற தீவில் அவரை சந்தித்தார். அத்தீவை விட்டு டைப்ரியஸ் 5 முன்பே சென்று விட்டார். டைப்ரியசு இறந்த பிறகு கலிகுலா கிபி 37 பேரரசராக பட்டம் சூடினார். கலிகுலாவின் அரசாட்சி பற்றி அறிந்து கொள்ள அதிக ஆவணங்கள் இல்லை. இருந்தாலும் இவர் ஒரு உயர்ந்த மிதவாதியான அரசராக முதல் 6 இருந்தார் என வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இவரை மிக மோசமான அரசராக ஆவணங்கள் சித்தரிக்கின்றன. கொடூரமானவராக, கொடும் செயல் புரிபவராக, அதிக செலவு செய்யும் ஊதாரியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்டு பாலுறவு கொள்பவராக அவைகள் கூறுகின்றன. இவரை ஒரு பித்து பிடித்த அரசராக சித்தரிக்கின்றனர். ஆனாலும் இவர் அரசரின் கட்டுப்பாடற்ற ஆற்றலை அதிகரிக்கும் முயற்சியிலும் அவர் எதிர்கேள்வி கேட்பதற்கு அதிகம் இடமில்லாமலும் பார்த்து கொண்டார். அவர் தனக்கு சொகுசு மாளிகை கட்டுவதிலும் உயர் வகை கட்டடங்கள் கட்டும் செயல் திட்டங்களிலும் தனது கவனம் முழுவதும் செலுத்தினார். மேலும் ரோமில் உள்ள 2 பாலங்களை கட்டுவதிலும் கவனம் செலுத்தினார். அவைகளின் பெயர்கள் அகுவா கிளாடியா மற்றும் அனியோ நோவாஸ் ஆகும். இவரின் காலத்தில் இவர்களின் கீழிருந்த மௌரிடானியா அரசானது இவரின் பேரரசோடு ஒரு மகாணமாக இருக்கப்பட்டது. கிபி 41 இவரது மெய்க்காவல் படை அமைச்சர்கள் மற்றும் அரசவையினர் சேர்ந்து செய்த கூட்டு சதியினால் படுகொலை செய்யப்பட்டார். எப்படியானாலும் இந்த சதி கூட்டத்தின் எண்ணமாகிய ரோம் குடியரசு என்ற கனவு நிறைவேறவில்லை. கலிகுலா கொலை செய்யப்பட்ட அன்ற நேரமே அரசவை நடுவர் கலிகுலாவின் மாமா கிளாடியஸை அரசராக பிரகடனம் செய்தது. இவரின் ஆட்சியிலும் ஜூலியோ கிளாடியன் வம்சம் தொடர்ந்தது. இவரின் மருமகன் நீரோ மன்னர் ஆவார். கிபி 68 இருக்கும் வரை இந்த வம்சம் தொடர்ந்தது. ஆனால் கலிகுலா இறந்த பிறகு ஜூலியஸ் சீசரின் ஆண் வம்சவாளி நின்று போனது. கலிகுலாவின் ஆரம்ப கால வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது காயஸ் ஜூலியஸ் சீசர் அவரின் புகழ்பெற்ற உறவினரின் பெயர். அண்டியம் என்ற இடத்தில் கிபி 12 31 ஆகஸ்ட் பிறந்தார். ஜெர்மனிகஸுக்கு அவர் 2 சொக்கரார். அகிரிப்பேனாவிற்கு பிறந்த 6 இவர் 3 ஆவர். இவருக்கு 2 3 இளைய சகோதரிகளும் உண்டு. சகோதரர்கள் நீரோ மற்றும்
ட்ரூசஸ் ஆவர். அகிரிப்பினா இளையவர் ஜூலியட்டா ட்ரூசஸ் மற்றும் ஜூலியா லிவ்வா ஆகியோர் சகோதரிகள் ஆவர். இவரின் சித்தப்பா கிளாடியஸு ஆவார். இவர் ஜெர்மனிகஸின் இளைய சகோதரரும் பிற்கால அரசனும் ஆவார். இவரின் தாய் அகிரிப்பினா, மார்க்கஸ் விஸ்பனியசிஸ் அகிரிப்பா மற்றும் மூத்த ஜூலிய பிறந்த மகளும் ஆவார். இவரின் அம்மா வழி தாத்தா அகஸ்டஸு ஆவார். அகிரிப்பினா மூலமாக அகஸ்டஸு கலிகுலா என்ற காயிஸின் கொள்ளு தாத்தா ஆவார். இப்போது நாம் பார்த்ததெல்லாம் இவருடைய ஆரம்ப கட்டத்தையும் இவர் ஆட்சி செய்த முறையும் பற்றி பார்த்தோம். ஆனால் மக்களுக்கு இவரிடம் இருந்த ஒரே பேர், இவர் ஒரு கொடுங்கால அரசன், இவர் ஒரு சர்வாதிகாரி. ஏனென்றால் தன் தங்கையுடன் உறவு வைத்து கொண்ட ஒரு பேரரசன் கலிகுலா மட்டுமே. மக்களை துன்புடுத்தியும் அடிமைத்தனத்தை படுத்தியும் வாழ்ந்து கொண்டிருந்த கலிகுலா ஒரு நாள் பித்து பிடித்து தன் நாட்டிலே வீதியாக நடந்து கொண்டிருந்த போது கலிகுலாவை போல ஒரு நாடகம் சித்தரித்து மக்கள் நடித்து கொண்டிருந்தனர். இதை கண்ட கலிகுலா கோபம் கொண்டு எழுந்து தன்னை போல உருவமேற்று நடித்தவர்களை வெட்டி போட்டான். அங்கிருந்த மக்கள் கலைந்தோடினர். உடனே அரசவைக்கு சென்ற கலிகுலா, இந்த நாடகத்தை சித்தரித்தவர் யார், இந்த நாடகத்தை சித்தரிக்க தூண்டினவர் யார் என்று கேள்வி கேட்டு அவர்களையும் பிடித்து கொலை செய்தான். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் எந்த ஒரு அழகான பெண்கள் இருந்தாலும் அவர்களை முதலாவது கலிகுலா மட்டுமே பாலியல் மூலமாக துன்புறுத்துவான். அவர்கள் பாலி ஒரு நாள் கலிகுலா பதவியேற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கிருந்த ஒரு காதலர்கள் அந்த அரங்கத்தின் வெளியே சிரித்து கொண்டு பேசி மகிழ்ந்திருந்தனர். இதை கண்ட கலிகுலா ஒரு நாள் அதை பார்த்து விட்டான். இதை பார்த்து அவன் அமைதியாகவும் சென்று விட்டான். சிறிது காலம் சென்றது. இருவரும் காதலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள அவர்கள் வீட்டில் சம்மதித்தனர். ஒரு நாள் அரசவைக்கு பத்திரிகை எடுத்துக்கொண்டு மன்னரை அழைக்குமாறு அவர்கள் குடும்பத்தினர் வந்தார்கள். இதை கேட்ட மன்னர் உடனே பத்திரிகை பெற்றுக்கொண்டு நான் வருகிறேன் என்று கூறினான். இதை கேட்ட கலிகுலா அவர் திருமணத்துக்கு நேரடியாக சென்று திருமணம் நடக்கும் முன்பாக அந்த பெண்ணை பிடித்து ஒரு அறைக்குள் இழுத்து சென்றான். ஒரு அறைக்குள் இழுத்து சென்று கட்டி போட்டு பிறகு அவனை அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள இருந்த மணமகனையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். இருவரையும் கதற கதற கற்பழித்து பாலில் துன்புறுத்தினான். இத்தகைய கொடுங்கோலை நிகழ்த்திய கலிகுலா வரலாற்றின் பக்கத்தை நாம் பார்க்கும்போது இவனுடைய எல்லாமே ஒரு பித்து பிடித்த ஒரு அரசனாகவே தான் இருந்தான். கலிகுலாவை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஹிட்லர் சர்வாதிகாரி. ஆனென்றால் பெண்களின் விஷயத்தில் ஹிட்லர் அப்படி அல்ல. ஹிட்லர் இஸ்ரவேலர்களை எதிர்த்தான். 40 லட்சம் இஸ்ரவேலர்களை கொன்று போட்டான். பல மக்கள்களை துன்பப்படுத்தினான் என்று தான் நமக்கு தெரியும். ஆனால் கலிகுலாவோ அப்படி அல்ல. மக்களை துன்பப்படுத்தினான், அவர்களின் வறுமையை சூறையாடினான், மற்றும் வரி செலுத்தாமல் போனால் அவர்களை கொன்று போட்டு விடுவான். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவன் நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இதனால் ஒரு நாள் அமைச்சரவையில் கூட்டம் கூடி முடிவெடுத்தனர். கலிகுலாவின் ஆட்டத்தை எப்படி அடக்குவது என்று கூடி கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் கலிகுலா அமைச்சரவை கூட்டத்தில் நடந்து கொண்டிருந்ததை தன் மெய்க்காவலன் ஒருவன் வந்து கூறியதை கேட்டு உடனே அமைச்சரவைக்கு சென்று அங்கே அமைச்சரவையின் தலைவனாக இருந்தவனை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கி ஒரு புதிய அமைச்சரவை அவன் மெய்க்காவலனாக நிறுத்தினான். உடனடியாக நீக்கப்பட்ட அமைச்சரவை தலைவனின் மனைவியையும் அவனுடைய மகளையும் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து திரும்பவும் அவர்கள் பாலியலாலும் கதற கதற கற்பழித்து அவர்களை மிகவும் துன்புறுத்தினான். இதுபோல பல செயல்பாடுகளில் ஈடுபட்ட கலிகுலா என்பவன் ஒரு வரலாற்றில் அவன் ஒரு கொடுங்கால அரசனாகவே திகழ்கின்றான். முதல் அவன் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்கள் நல்லது மக்களுக்கு செய்ததாக ஆவணங்கள் கூறப்படுகிறது. அடுத்து சில ஆண்டுகள் கழித்து அவன் என்னென்ன செயல்கள் செய்தான் என்பதை ஆவணங்கள் சித்தரிக்கின்ற பொழுது மிகவும் அவன் மோசமான அரசன், மிகவும் கொடுங்கோலான அரசன், மக்களின் மீது அக்கறை இல்லாத அரசன், மற்றும் பாலியல் மூலமாக மக்களை துன்பப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன் எனவே ஆவணங்கள் சித்தரிக்கின்றன. என்னத்தான் ஆவணங்கள் கூறினாலும் இதற்கு வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லவே இல்லை. ஏனென்றால் இது நடந்தது கிபி 41 கிட்டத்தட்ட 2 யுகங்கள் முடிந்துவிட்டது. இருந்தாலும் நாம் எல்லோரும் வரலாற்றில் ஆராயும் போது கொடுங்கோலாக இருந்த அரசர்களில் கலிகுலாவும் ஒரு அரசராக வலம் வருவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை.
ஏனென்றால் இத்தகைய வளம் கொள்வதற்கு கலிகுலா இத்தகைய அரசனாக மாறுவதற்கு ஒரு காரணம் அவன் தகப்பனும் ஆவார், தகப்பனின் நண்பரும் ஆவார். அவர்கள் அவனை அழைத்து வந்து அவர் குடும்பத்தை கொன்று போட்டு அவனை தனியாக அவனுடைய தாத்தாவிடம் வளர்ந்த போது இதனெல்லாம் அவன் மனதில் நினைத்து நினைத்து ஒருவேளை நாம் அரசனாக ஆகிவிட்டால் இத்தகைய கொடும் செயல்களை செய்தவனை கொன்றுவிடும் என்று எண்ணி துணியினான் நமது கலிகுலா. அவனுடைய எண்ணமும் வேறு மாதிரியாக மாறி போனது. அவன் அவனை மட்டும் பழிவாங்கவில்லை, மக்கள் எல்லோரையும் பழிவாங்கிவிட்டான். இத்தகைய அரசன் வரலாற்றில் இத்தகைய செயல்களை செய்ததில் கலிகுலாவும் அடங்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. மீண்டும் இது போன்ற வரலாற்றின் பதிவுகளை நாம் தெரிந்து கொள்ள நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.